வெல்கம் டு ஈஸி காமர்ஸ் சேனல். இன்றைய வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 வகுப்பு கணக்கு பதிவியல். ஏன்னா நம்ம கணக்கு பதிவியல் அதாவது அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம இன்னும் எதுவுமே பார்க்காம இருக்கோம். ஸோ எக்ஸாம் வேற நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு ரீகால் பண்ணுற விதமாக நாம் வந்து இப்போ 12th அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களிலும் 1 மார்க்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா 21 மார்க் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. 20 எடுத்துட்டிங்கனாலே அப்புறம் நம்ம சம்லாம் போட்டு நம்ம ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12 வகுப்பு கணக்கு பதிவியல் 12th அக்கௌண்ட்ஸ் அலகு 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 முழுமை பெறா பதிவேடுகளை வந்து பொதுவாக பராமரித்து வருவது நிறுமம், அரசு, சிறிய அளவிலான தனியார் வணிகம், பன்னாட்டு நிறுவனங்கள். சிறிய அளவிலான தனியார் வணிகம் தான் இதுக்கு விடையாக இருக்குது. 2 நிலை அறிக்கை 1- சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது 3 பாருங்கள். தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது ஆன்சர் அ தொடக்க முதல் கண்டறிய. 4 பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துகள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து முதல் தான் வரும், அதனால் அதை மாற்றிக்கோங்க இதில் இருக்கிறது. அடுத்து 5 கீழ்கண்ட செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு தொடர்பான எந்த விஷயம் மொத்த கடனீந்தோர் கணக்குக்கு மாற்றப்படுகிறது, எந்த விவரம் வந்து மொத்த கடனீந்தோர் கணக்குக்கு மாற்றப்படுகிறதுன்றது கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டின் தொடக்க இருப்பா அப்படின்றத 4 கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் இ அவ்வாண்டின் ஏற்கப்பட்ட செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு. 6 கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த கடனாளிகள் கணக்கு. 7 முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானதல்ல. இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும் அப்படின்றது தவறு. உரிமையாளரின் சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா 85,000 மற்றும் பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முதல் தொகை எவ்வளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் தொகைன்றது என்ன பண்ணுவோம், நம்ம சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழிக்கும் போது வர்றது தான் நமக்கு வந்து முதல். அப்போ ரூபாய் 64,000 அது வந்து நம்ம கழித்து இங்கே காமிச்சிருக்காங்க உங்களுக்கு ஆன்சர். 9 தொடக்க முதல் 10,000 அவ்வாண்டின் எடுப்புகள் 6,000 அவ்வாண்டின் லாபம் 2,000 மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் 3,000 எனில் இறுதி முதல் காண்க. அது பார்த்தீங்கன்னா 9,000 எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, இறுதி முதல் 9,000 இதுக்கு பாருங்க 6,000 வந்து எடுப்புகளை வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ கூட்டிட்டு வந்தால் இப்போ நமக்கு வந்து 15,000 இப்போ பாருங்க அதை வச்சு தான் போட்டிருக்காங்க. இங்கே கீழேருந்து நம்ம போகிறோம், முதல்ல லாபம், அதுக்கப்புறம் தொடக்க முதல், அதுலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா மொத்தம் 12,000 வருது. கூடுதல் முதலை வந்து அது இருக்கு இல்லைங்களா அதை நம்ம கூட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா மொத்தம் 15,000 விடை இருக்குது. அதுலேருந்து நம்ம எடுப்புகள் 6,000 கழிச்சோன்னா வரக்கூடியது தான் நமக்கு இறுதி முதல். அந்த நம்ம ஃபார்மட் படி கணக்கு போட்டிருக்காங்க. அடுத்து 10 கடனாளிகள் தொடக்க இருப்பு ரூபாய் 30,000 பெற்ற ரொக்கம் ரூபாய் 100,000 கடன் விற்பனை 90,000 கடனாளிகளுடைய இறுதி இருப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 20,000. ஸோ இதை எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இருப்பு கீழ் கொண்டு வர்றது 30,000 கொண்டு வந்திருக்காங்க. ரொக்க கணக்கு வந்து வரவில் 100,000 ரூபாய் வச்சுருக்காங்க. அப்புறம் கடன் விற்பனை தொகை 90,000 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம எடுத்து இருப்பு கட்டணுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை ரூபாய் 20,000. ஸோ அதுதான் வந்து இறுதி இருப்பாக நமக்கு கிடைக்குது அப்படின்றது தான் இங்கே இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 10 1 மார்க்கும் நம்ம வந்து படிச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்.